வெல்கம் டு எவ்ரி ஒன், திஸ் இஸ் சக்தி ஃப்ரம் பொறியாளியின் பயணம். நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் சாப்டரில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூட் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் ஃபுல்லாக அதோட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பொறியாளியின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ளூட் மெக்கானிக்ஸ். சரிங்களா, ஃப்ளூட் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சாப்டராக நம்ம பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூட். சரிங்களா, ஃப்ளூடுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அப்போ தான் அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து உங்களுக்கு டீப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃப்ளூட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளூட்ஸ்ன்றது என்னென்னா, இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் டிஃபார்ம் கண்டினியூஸ்லி வென் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டர்னல் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஹவவர் ஸ்மாலர் த ஷியர் ஸ்ட்ரெஸ் மேபி. சரிங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், இது கண்டினியூஸாக வந்து டிஃபார்ம் ஆகும். சரிங்களா, எப்போது அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆனாலும் சரி இது வந்து டிஃபார்ம் ஆகும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான லைன் இந்த லைன். உங்களுக்கு ஃப்ளூட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த டெஃபினேஷனை வச்சு நம்மளுக்கு ஐஏஎஸ் கொஷின்ஸில் ப்ரீவியஸ் இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 times 3 times வந்து இதை கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, எப்பயுமே வந்து ஃப்ளூட்ஸ்ன்றது ஜென்ரலாக லிக்யூட் அண்ட் கேஸஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஃப்ளூட்ஸ். சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ளூட்ஸ்ன்றது ரெண்டுமே சேர்ந்தது, லிக்யூட் ப்ளஸ் கேஸஸ். சரிங்களா, கண்டினியூஸ்லி டிஃபார்ம் வென் எக்ஸ்டர்னல் ஷியர்ஸஸ் ஆக்ட், அந்த எக்ஸ்டர்னல் சேர்சஸ்ஸு ஸ்மால் சேர்சஸ்ஸாக இருந்தாலும் அது டிஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃப்ளூடுக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஒன், மாஸ் டென்சிட்டி. சரிங்களா, மாஸ் டென்சிட்டி அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒன் செகண்ட், மாஸ் டென்சிட்டி ரோ. சரிங்களா, என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மாஸ் பை ஸ்மால் எம் டாட் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் தான் வந்து டென்சிட்டிக்கான டெஃபினேஷன். அதாவது எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரிங்களா, 1 meter cube ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் 1 kg ஆஃப் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, 1 meter cube இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதோட வெயிட் வந்து 1 unit of kg இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இதோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன அப்படின்னா ML-3. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, கட்டாய நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இது கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டென்சிட்டி என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி சேம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டென்சிட்டியோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ரெண்டும் முக்கியமானது, கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் வெயிட். சரிங்களா, ஸ்பெசிஃபிக் வெயிட், வெயிட் டிவைடட் பை வால்யூம். சரிங்களா, இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ரோ இன்டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 meter cube இருக்கக்கூடிய வால்யூமில் அதோட வெயிட் வந்து 1 நியூட்டனாக இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் ஆஃப் மேட்டர் பர் யூனிட் வால்யூம், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட். சரிங்களா, அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ML-2 T-2. ஓகேங்களா, அதே மாதிரி எப்பொழுதுமே ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து டிபெண்ட் அப்பான் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா, அதாவது சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், அதாவது ஜி போல் சேஞ்சஸ் ஆகிருக்கும் போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9.83 இருக்கும். நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து அதாவது கிராவிட்டியால் மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கிராவிட்டி நமக்கு இடத்துக்கு இடத்துக்கு மாறும்போது ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் நம்மளுக்கு இடத்துக்கு இடம் மாறி மாறும். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் ஃபோல்ஸ் வந்து 9.83, இன்கேஸ் ஆஃப் ஈக்குவேட்டர் எவ்வளோ அப்படின்னா
9.78 m/s². இந்த மாதிரி கிராவிட்டி வந்து நம்மளுக்கு மாறும்போது அதோட ஸ்பெசிஃபிக் வெயிட்ஸ் வந்து நம்மளுக்கு மாறும். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து டிபெண்ட் அப்பான் பிளேசஸை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக், சரிங்களா? ஸ்பெசிஃபிக் வெயிட்ன்றது ஒன்றும் இல்லை, ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் டென்சிட்டி. இதை தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? இதோட யூனிட் வந்து m³/kg, சரிங்களா? 1 kg அமௌண்ட் உள்ள ஒரு பொருள் வந்து 1 m³ அமௌண்ட் உள்ள ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்படியே வந்து நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து மாஸ் டென்சிட்டியிலிருந்து அப்படியே டிஃபரன்ஸ் ஆகிட்டு வரும், சரிங்களா? அதாவது m-1 L³. இதை வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 4th ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, சரிங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் நம்மளுக்கு எனி ஃப்ளூயிட்ஸ், சரிங்களா? டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் டெவலப் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்காக நம்ம இந்த இடத்துல வாட்டரை நம்ம எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் டெவலப் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ். இங்கே ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ்க்காக நம்ம வாட்டர் எடுத்துருக்குறோம், சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டரோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 1, சரிங்களா? இதுவே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரியோட வேல்யூ எவ்வளோனா 13.6. இந்த மாதிரி நம்மளுக்கு வேரியேஷன் இருந்துகிட்ருக்கோம். இதோட யூனிட்ஸ் வந்து கிடையாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் விஸ்காசிட்டி. த ப்ராப்பர்ட்டி பை விர்ச்சியூ ஆஃப் விச் இட் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த மோஷன் 1 layer ஆஃப் ஃப்ளூயிட் ஓவர் த அட்ஜசன்ட் லேயர், சரிங்களா? மெயினாக வந்து விஸ்காசிட்டின்றது என்ன அப்படின்னா, ஃப்ளூயிடோட ஒவ்வொரு லேயருக்கும் அதோட ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்தும், சரிங்களா? அதுதான் வந்து விஸ்காசிட்டியோட ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இட் ஈஸ் எ மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ, சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோவை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து விஸ்காசிட்டி, சரிங்களா? இது வந்து இன்கேஸ் ஆஃப் லிக்யூடாக இருந்தது அப்படின்னா, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் ஆஃப் லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது விஸ்காசிட்டி, அதாவது விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? லிக்யூடாக இருக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்கேஸ் ஆஃப் கேஸஸாக இருந்தது அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது விஸ்காசிட்டியோட வேல்யூஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? மெயினான விஷயம் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 6th நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி, சரிங்களா? நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஷியர் ஸ்ட்ரெயின், சரிங்களா? இதுதான் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. என்னென்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டவுன்னு சொல்லுவோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின், அதாவது ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நேம்ஸ் என்ன அப்படின்னா, ஆங்குலர் டிஃபார்மேஷன் ரேட், ஆங்குலர் டிஃபார்மேஷன் ரேட், சரிங்களா? இன்னொரு நேம் இருக்கு என்ன அப்படின்னா, வெலாசிட்டி கிரேடியன்ட், வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆஃப் ஃப்ளூயிட். அப்புறம் இல்லைன்னா ஸ்ட்ரெயின் ரேட். இந்த மாதிரி 4 names இருக்குது, சரிங்களா? இந்த 4 names நம்ம ஐஏஎஸ் கொஷின்ஸ்லாம் மாற்றி மாற்றி நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த 4 termsமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஷேர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க, சரிங்களா? நம்ம ஜென்ரலாக எப்பயுமே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சிருப்போம். இன்கேஸ் ஆஃப் ஆப்ஷனில் அவங்க ஆங்குலர் டிஃபார்மேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை வெலாசிட்டி கிரேடியன்ட்டும் கொடுப்பாங்க, இல்லை ஸ்ட்ரெயின் ரேட் அந்த மாதிரியும் சொல்லிட்டு கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் எது சொன்னாலும் சரி அது நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி தான், சரிங்களா? இதோட நோட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டியூ டிவைடட் பை டிஒய், இதை வந்து இதோட நோட்டேஷன்ஸ். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, டவ் ஈக்குவல் டு மியூ டியூ டிவைடட் பை டிஒய், சரிங்களா? இந்த மியூன்றது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியோட கான்ஸ்டன்ட், சரிங்களா? இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது
மியூ வந்து டைனமிக் விஸ்காசிட்டி, இது ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைனமிக் விஸ்காசிட்டி. இதெல்லாம் டைனமிக் விஸ்காசிட்டியோட நொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, டவு டவுடட் பை டியு டவுடட் பை டி ஒய். சரிங்களா, இந்த யூன்றது வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ், ஒய்ன்றது டிஸ்டன்ஸ். சரிங்களா, டவுன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, இதிலிருந்து மியூவோட யூனிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆட் செகண்ட், அதாவது நியூட்டன் செகண்ட் டவுடட் பை மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்ஸ். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாஸ்கல் இன்டு செகண்ட். சரிங்களா, இது ஏன் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, பாஸ்கல் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் இருக்கிறது அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். சரிங்களா, பாஸ்கல் இன்டு செகண்ட். ஆர் இது இன்னொரு யூனிட்டாகவும் சொல்லலாம், என்ன அப்படின்னா கேஜி டோடட் பை மீட்டர் செகண்ட்ஸ், இதையும் சொல்லுவாங்க. சரிங்களா, டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், பாஸ்கல் செகண்ட், இல்லை கேஜி டோடட் பை மீட்டர் செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டும் சொல்லலாம். சரிங்களா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 நியூட்டன் செகண்ட் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். சரிங்களா, 10 பாய்ஸுக்கு வந்து ஈக்குவல், அதாவது 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 0.1 பாஸ்கல் செகண்ட். அப்படி இல்லை அப்படின்னா நியூட்டன் செகண்ட் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். சரிங்களா, நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, 10 பாய்ஸ் இல்லை 20 பாய்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதுவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 10 பாய்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி மாற்றணும், 1 பாய்ஸாக இருந்தால் எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு யூனிட் கன்வர்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அகைன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் ஐஎஸ் கொஷின்ஸ்லையும் சரி இஸ்ரோ கொஷின்ஸ்லையும் சரி கேட்ட கொஷின்ஸ், அதாவது 1 சென்டிபாய்ஸ், 1 சென்டிபாய்ஸோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 0.1. சென்டின்றது நம்ம மீட்டரை மாற்றோம் அப்படின்னா 10 பவர் -2, அப்போது 0.001, மூணு ஸ்தானம் நம்ம தள்ளி புள்ளி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்கல் ஒன் சென்டிபாய்ஸ் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. சரிங்களா, கைனமெட்டிக் விஸ்காசிட்டின்றது என்ன அப்படின்னா, ரேஷியோ பிட்வீன் டைனமிக் விஸ்காசிட்டி டெவலப் பை டென்சிட்டி. இதுதான் வந்து இதோட டெஃபினேஷன், அதாவது ரேஷியோ பிட்வீன் டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி, இதுதான் வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா எல் ஸ்கொயர் டி பவர் -1, இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட். சரிங்களா, இதுக்கு யூனிட்ஸ்க்கு இன்னொரு நேம்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்ட்ரோக் ஒன்று சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக். சரிங்களா, 1 ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட். சரிங்களா, 1 சென்டிமீட்டர் செகண்ட்னு கொடுத்தாலும் சரி, இல்லை 1 ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். சரிங்களா, இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10 பவர் -4 மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட். நமக்கு கொஷின்ஸில் ஸ்ட்ரோக்கை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம கன்வர்ஷனாக மாற்றி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th, ஐடியல் ஃப்ளூயிட்ஸ். சரிங்களா, ஐடியல் ஃப்ளூயிட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸு தான் ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஐடியல் ஃப்ளூயிட்ஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது என்னென்ன அப்படின்னா நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளூயிட்ஸ், ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் இன்கம்ப்ரசிபிள், இன்கம்ப்ரசிபிள் அதாவது டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்காது, அதுதான் வந்து இன்கம்ப்ரசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஸ்காசிட்டி டு 0 μ = 0. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் σ = constant. சரிங்களா, அதே மாதிரி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஐடியல் ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து ரெக்டாங்குலராக இருக்கும், மறந்துடாதீங்க. வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளுக்கு ஐடியல் ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் ரியல் ஃப்ளூயிட்ஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லீனியராக இருக்கும், ஸோ நம்மளோட லாஸஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஐடியல் ஃப்ளூயிட்டு நம்ம அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டோம். சரிங்களா, இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு ஐடியல் ஃப்ளூயிட்ஸை வந்து சாட்டிஃபை பண்ணியிருக்கணும்.
இதிலிருந்து நம்மளுக்கு மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் கே, சரிங்களா? பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸோட வேல்யூஸ் வந்து ஐடியல் ஃபீல்டுக்கு என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி, சரிங்களா? பல்க் மாடுலஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், இதுதான் வந்து பல்க் மாடுலஸ், சரிங்களா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், என்ன அப்படின்னா டென்சிட்டி, வால்யூமெட்ரிக், சாரி டென்சிட்டி, சரிங்களா? சேஞ்ச் இன் டென்சிட்டி டிவைடட் பை ஒரிஜினல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், சரிங்களா? இந்த மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி போட்டிருக்கும் போது நம்மளுக்கு டென்சிட்டி கான்ஸ்டன்ட், ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த வித டென்சிட்டியும் சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது, ஸோ ஜீரோ. அப்போ ஒன் பை ஜீரோ, ஒன் பை ஜீரோட வேல்யூ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, பல்க் மாடுலஸோட வேல்யூஸ் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து இன்ஃபினிட்டி, சரிங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க, ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டென்த் ஒன், நியூட்டோனியன் ஃப்ளூயிட், சரிங்களா? நியூட்டோனியன் ஃப்ளூயின்றது என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட்ஸ் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை நம்ம ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த இதில் லீனியர் ஷேப்பாக இருக்கும், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின், சரிங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயினாக இருக்கும்போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் நியூட்டோனியன் ஃப்ளூயிட், சரிங்களா? இதுதான் வந்து நியூட்டோனியன் ஃப்ளூயிட்கான டெஃபினேஷன், சரிங்களா? நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் வந்து அவங்க நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குது அதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து நம்மளுக்கு மாற்றிருக்கிறாங்க. அதாவது ஜென்ரல் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ்க்கான இக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா டவ் ஈக்குவல் டு டவ் ஒய் ப்ளஸ் ஏ இன்ட்டு டியூ டிவைடட் பை டிஒய் பவர் என், சரிங்களா? இந்த வேல்யூஸை பொறுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த டவ் ஒய்ன்றது என்ன அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டவ் ஒய்ன்றது ஈல்டு ஸ்ட்ரெஸ், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் அந்த டவ் ஒய், சரிங்களா? இந்த ஏன்றது இதோட கர்வ், சரிங்களா? அந்த கர்வ் வந்து இன்கேஸ் ஆஃப் ஸ்கொயராக இருக்கும் போது கியூபாக இருக்கும் போது எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத அது மென்ஷன், சரிங்களா? ஏன்றது இந்த இடத்துல ஏன்றது வந்து கான்ஸ்டன்ட், சரிங்களா? அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வந்து அந்த ஏ வந்து மாறும், சரிங்களா? இதிலிருந்து மெயினான கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸை டைலண்டட்னு ஒன்று சொல்லுவாங்க, டைலண்டட். அப்படி இல்லை அப்படின்னா ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த ஹீல்டு ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், என்னோட வேல்யூஸ் வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கும், சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஐஏஎஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி சூடோ பிளாஸ்டிக், சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் வந்து ஷியர் தின்னிங் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது திக்கனிங் ஃப்ளூயிட் மறந்துடாதீங்க, இது ஷியர் தின்னிங் ஃப்ளூயிட்ஸ். டவோட வேல்யூ ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஜீரோ, என்னோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, சரிங்களா? என்னோட வேல்யூ நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா சூடோ பிளாஸ்டிக், என்னோட வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென்னா இருந்தது அப்படின்னா ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட்ஸ் ஆர் டைலண்டட், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஐடியல் ஃப்ளூயிட்ஸ், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூஸ் வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட்ஸை நம்ம ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்கேஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ஷியர் ரேட் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐடியல் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பக்கிங்காம் பிளாஸ்டிக், பக்கிங்காம் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐடியல் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? இது எப்படி உபயோக பண்ணியிருக்கு அப்படின்னா இனிஷியலில் ஜீரோ டு டவு ஒய் வரைக்கும், சரிங்களா? ஹீல்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு லீனியராக இந்த கர்வ் வந்து வெளியேறிக்கு, சரிங்களா? இது ஆல்ரெடி ஐஏஎஸ் கொஷின்ஸில் கேட்டது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலில் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை டிபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீனியராக வேறியேச்சு அப்படின்னா அது ஐடியல் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கிங்காம் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? இதோட கிளாசிஃபிகேஷனில் திக்ஸோட்ராஃபிக்ஸ் வந்து இந்த டவு ஒய் ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ கிடையாது, ஏன்னா இங்கே இடத்துல ஈல்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி இது என்னோட வேல்யூஸ் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது, ஒன்றை விட கம்மியாக இருக்குது, இதான் வந்து திக்ஸோட்ராபிக்.
இதுவே வந்து என்னோட வேலிஸ் ஒன்றை விட அதிகமாக இருக்கும்போது ரிக்கோபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கும் டவ்வையோட வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா, என் கிரேட்டர் தென் ஒன். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த கர்வை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய டைம்ஸ் வந்து இந்த கர்வை டிபெண்ட் பண்ணி நிறைய ஐஏஎஸ் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் இஸ்ரோ கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறேன், ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஒன், சர்ஃபேஸ் டென்ஷன். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் லிக்யூட் டெண்டன்சி டு டேக் ஏ ஸ்பெரிக்கல் ஷேப் காஸ்ட் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஆஃப் த லிக்யூட் மாலிகூல்ஸ், சரிங்களா, மியூச்சுவல் அட்ராக்ஷன் பிட்வீன் தி லிக்யூட் மாலிகூல்ஸ், சரிங்களா. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெயினாக வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் நடக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா கொகுசிவ் ஃபோர்ஸஸ், சரிங்களா, கொஹிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கொஹிஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா பிட்வீன் தி மாலிகூல்ஸ், சரிங்களா, ரெண்டு மாலிகுலுக்கு இடைப்பட்ட அந்த ஈர்ப்பு விஷயம் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொஹிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அதிஷன். அதிஷன்றது என்ன அப்படின்னா ஒன்று லிக்யூட்ஸாக இருக்கலாம், இன்னொரு சர்ஃபேசஸ் வந்து அதர் சர்ஃபேசஸாக இருக்கலாம். பிட்வீன் தி மாலிகூல்ஸ் அண்ட் லிக்யூட் மாலிகூல்ஸ் அதர் சர்ஃபேசஸ், அதர் சர்ஃபேஸ் அதாவது லைக் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ், கிளாஸ், சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் கேப்லரிட்டி வரும்போது நம்மளுக்கு கேப்லரி ரைஸ் அண்ட் கேப்லரி ஃபால்ஸ் இருக்கும், சரிங்களா. அதை டிபெண்ட் பண்ணி கொகிஷிவ் ஃபோர்ஸா அதிஷிவ் ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஆனால் மெயினாக சர்ஃபேஸ் டென்ஷனை நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கொகிசிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் தி மாலிகூல்ஸ். நீங்கள் டெஃபினேஷனை கவனிச்சிங்கனாவே தெரிஞ்சிருக்கும், மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஆஃப் த லிக்யூட் மாலிகூல்ஸ், ரெண்டு லிக்யூட் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. இதோட ஜென்ரல் டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சர்ஃபேஸ் ஏரியா, ஒர்க் டன் பை சர்ஃபேஸ் ஏரியா, சரிங்களா. இதோட யூனிட்ஸ் வந்து நியூட்டன் பர், சரி, ஒர்க்குக்கு வந்து ஜூன் பர் மீட்டர் ஸ்கொயர். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய அதர் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர், ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம் எல் பவர் மைனஸ் டூ, இதுவும் சொல்லலாம், ஆர் எஃப் எல் மைனஸ் ஒன், இதுவும் சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா. மெயினாக சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னா டென்சிலோ மீட்டர் அண்ட் ஸ்லாக்மோ மீட்டர், ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்ணலாம், சரிங்களா, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த்ரீ டிஃப்ரெண்ட் கேசஸ், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் லிக்யூட் ஜெட், செகண்ட் ஒன் லிக்யூட் ட்ராப்லெட், தேர்ட் ஒன் வந்து சோப் பபுள், சரிங்களா. இந்த மூணு டிஃப்ரெண்ட் கேசஸுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் ரிலேட்டட் பண்ணி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல் பி ஈக்குவல் டு டூ பி சாரி டூ சிக்மா டிவைடட் பை டி, சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா லிக்யூட் ஆஃப் ஜெட், இந்த டயாமீட்டர் வந்து டயாமீட்டர் ஆஃப் ஜெட், ஜெட்டோட டயாமீட்டர். இந்த இடத்துல சிக்மான்றது சர்ஃபேஸ் டென்ஷன் தெரியும், அதே மாதிரி டெல் பீன்றது என்ன அப்படின்னா லிக்யூட் ஜெட், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் ஜெட்டோட ப்ரெஷருக்கும் வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல டெல் பி, சரிங்களா. நெக்ஸ்ட்டு லிக்யூட் ட்ராப்லெட்டுக்கு என்ன அப்படின்னா டெல் பி ஈக்குவல் டு ஃபோர் சிக்மா டிவைடட் பை டி, சரிங்களா. லிக்யூட் ட்ராப்லெட்டோட டயாமீட்டர் டி, சிக்மான்றது சர்ஃபேஸ் டென்ஷன், அதே மாதிரி தான் லிக்யூட் ட்ராப்லெட் இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கும் இடையே உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து டெல் பி. அடுத்தது சோப் பபிள், டெல் பி ஈக்குவல் டு எயிட் சிக்மா டிவைடட் பை டி, சரிங்களா. அதே சேம் தான், எயிட் சிக்மா டிவைடட் பை டின்றது டி வந்து சோப் பபிளோட டயாமீட்டர், சரிங்களா. நீங்கள் மேஜராக வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவுட்டர் கேசஸ் எடுத்துக்கிறீங்களா இன்னர் கேசஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது, சரிங்களா.
சோப் பப்புளோட அவுட்டர் டயாமீட்டர் கொடுக்குறாங்களா இல்லை இன்னர் டயாமீட்டர் கொடுக்குறாங்களா இல்லை ஜென்ரலாக டயாமீட்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் ஜென்ரலாக டயாமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எந்தவித கன்ஃபியூஷனும் ஆகத்தவங்கள டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். இன்கேஸ் ஆஃப் நம்மளுக்கு ரெண்டு டயாமீட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் மீன் டயாமீட்டரை எடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணும் போது நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா இதோட திக்னஸ், அந்த சோப் பபுளோட திக்னஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் கம்பேர்ட் டு டயாமீட்டர். ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 12th one, கேபிலரிட்டி. த ஃபினாமினன் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்யூட் சர்ஃபேஸ் ரிலேட்டிவ் டு த அட்ஜசன்ட் ஜென்ரல் லெவல் ஆஃப் லிக்யூட் இன் ஸ்மால் டியூப் டயாமீட்டர். சரிங்களா, அதாவது ஸ்மால் டியூப் டயாமீட்டரில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய லெவலை விட அந்த லிக்யூடோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, அந்த பெனாமினா தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேப்பிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, மெயினாக வந்து கேப்பிலாரிட்டி நடக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் காரணமாக இருக்குது. ஒன்று வந்து கொஹிஷன், இன்னொன்று வந்து அதிஷன். முன்னாடியே சொன்னது தான் கொஹிஷன்ன்றது ரெண்டு அதாவது லிக்யூட் மாலிகுல்ஸுக்கு இடைப்பட்ட அந்த ஃபோர்ஸஸ், இன்னொன்று அதிஷன்ன்றது லிக்யூட் மாலிகுல் அதே மாதிரி அதர் சர்ஃபேசஸ் ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த ஃபோர்ஸஸ் தான் வந்து அடிஷன். சரிங்களா, மெயினாக வந்து நம்மளுக்கு கேப்லாரிட்டி ரைஸ், அதாவது கேப்லாரி ரைஸுக்கு என்ன காரணமாக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா அதிஷ்யூ ஃபோர்ஸை விட அதிஷனை விட கொஹிஷன், அதாவது அதிஷன் கொஹிஷனை விட அதிஷிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கேப்பிலாரிட்டி ரைஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐஎஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, கேப்பிலாரிட்டி ரைஸ் வந்து அதிஷிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் கம்பேரட்டிவ் கொஹிஷிவ் ஃபோர்ஸ், இதோட ஆங்கிள் ஆஃப் டீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரி, 90 டிகிரியை விட லெஸ் தென்னாக இருக்கும். சரிங்களா, இன்னொன்று கேப்பிலரி டிப்ரெஷன் இல்லைனா கேப்லரி ஃபால், இதில் வந்து அப்படியே ஆப்போசிட் கொஹிஷன் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அதிஷன், இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, கேப்லரி ஃபால் அப்படி இல்லை டிஃப்ரெஷன் அதிஷிவ் ஃபோர்ஸை விட கொஹிஷிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் மெர்க்குரி அண்ட் கிளாஸஸோட டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 130 டிகிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப், அதாவது எவ்வளோ கேப்பிலாரிட்டி ரைஸ் ஆகுது இல்லை ஃபால் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெச் ஈக்குவல் டு 4 σ காஸ் டீட்டா டாட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்டூ டயாமீட்டர். சரிங்களா, இதுதான் வந்து அதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப். சரிங்களா, இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டிமீட்டர் அல்லது மீட்டர் இல்லை எம்எம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஹெச்ன்றது என்ன அப்படின்னா கேப்லரி ஹைட், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இல்லை ரைஸாக இருக்குது அது. சிக்மான்றது நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா, இந்த இடத்துல டீட்டான்றது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தி லிக்யூட் அண்ட் பவுண்டரி, பவுண்டரிக்கும் லிக்யூடுக்கும் அந்த இடைப்பட்ட ஆங்கிளை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஆமான்றது இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் வெயிட், இந்த டீன்றது என்ன அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் டியூப். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் அசம்ஷன் பியூர் வாட்டர் அண்ட் கிளீன் கிளாஸ், பியூர் வாட்டர் அண்ட் க்ளீன் கிளாஸஸாக இருந்தது அப்படின்னா டீட்டாவோட வேல்யூஸ் வந்து 0. சரிங்களா, மறக்கிறாதீங்க, இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சிக்மாவோட வேல்யூ இன்கேஸ் ஆஃப் கொஷின்ஸில் ஏதாச்சும் தரலை அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து 0.075 நியூட்டன் மீட்டர் அட் 20 டிகிரி சென்டிகிரேட். வாட்டர் 20 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ எவ்வளோனா 0.075. முக்கியமானது இன்கேஸ் ஆஃப் ஒரு சில கொஷின்ஸில் அவங்க சிக்மாவோட வேல்யூவே வந்து தராமல் இருக்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டு இதுவுமே வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கும் போது இந்த ஹெச்சோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 0.3 இன்டூ டி.
இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்கும். கேபிலரி வந்து எது இது மூலிமா அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹெச் கேபிலரி டைரக்ட்லி இன் ப்ரொபோர்ஷனல் டு இன்வர்ஸ் ஆஃப் டென்சிட்டி, அதாவது ஹெச் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. சரிங்களா, அப்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கேப்லரி கேப்லரியோட டிஃப்ரேஷன் இல்லை கேப்லரி ரைஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் லைட்டர் லிக்யூட்ஸ் டென்சிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட கேப்லரி ரைஸ் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர், சேம் கான்செப்ட் தான், இதுவே ரிப்பீட் ஆக போகுது. டயாமீட்டர் குட்டி டியூபாக இருந்தது, சின்ன டியூபாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து ரைஸ் ஆகும். இன்கேஸ் ஆஃப் அதே மாதிரி கேப்லரிட்டி இன்னும் எது எது ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் தண்ணி வந்து பியூராக இருக்கணும். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் டிடர்ஜென்ட் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நம்மளுக்கு இழந்துருக்கும். சரிங்களா, அதாவது நம்ம சோப், இன்கேஸ் ஆஃப் சோப் வந்து வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, இதனால தான் வந்து நம்ம சோப்பை நம்ம ட்ரெஸ்ஸஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ளோஸ் வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, சின்ன சின்ன அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் பூந்து தண்ணி வந்து வெளியே வரத்துக்கான ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல இன்கேஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம சோப் இந்த மாதிரியான டிடர்ஜென்ட் எல்லாம் ஆட் பண்ணும் போது இதோட சிக்மாவோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போது கேப்லரி ஹைட் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு ரெண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், அனி கிவன் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 3 MPa டு 3.5 MPa, காசிங் த டென்சிட்டி இன்க்ரீசஸ் 500 kg/m³ டு 501 kg/m³, த பல்க் மாடல்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். சரிங்களா, அவங்க ரெண்டு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, ரெண்டு டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. நமக்கு பல்க் மாடல்ஸ் கேட்டுக்கிறாங்க. பல்க் மாடல்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும், டெல் பி டிவைடட் பை டெல் ரோ டிவைடட் பை ரோ அப்படின்னு சொல்லிட்டு, டெல் பின்றது P2 டிவைடட் பை P1, டெல் ரோன்றது ரோ 2 மைனஸ் ரோ 1 டிவைடட் பை ரோ 1. இதில் நமக்கு எல்லா டேட்டாஸுமே அப்படியே அவைலபிளாக இருக்குது. அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் ஆன்சர் கேவோட வேல்யூஸ் வந்து 250 MPa. சரிங்களா, இது ஆல்ரெடி இஸ்ரோ வந்து 10th கேட்ட க்வெஸ்சன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு கிளியராக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், ஏ லிக்யூட் வித் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8 டைனமிக் விஸ்காசிட்டி 10 poise கேன் ஹாவ் ஏ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. சரிங்களா, அவங்க ஸ்பெசிஃபிக் வெயிட் கொடுத்துட்டாங்க 0.8 μ. நம்மளுக்கு டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்துட்டாங்க 10 poise. சரிங்களா, இப்போ நம்ம 10 poisன்றது அதாவது 1 poisன்றது 0.1. அப்போது நம்ம மாற்றும் போது இந்த 10 poisன் நம்ம நியூட்டன் பர் செகண்டாக மாற்றும் போது நம்மளுக்கு 1 தான் வந்துடும். சரிங்களா, அப்போ டைரெக்டாக மியூவோட வேல்யூ, அதாவது அவங்க கேட்டுருக்கிறது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கு ஃபார்முலானது மியூ டிவைடட் பை ரோ. கரெக்டுங்களா, மியூவோட வேல்யூ டைரெக்டாகவே தெரியும். ரோன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா பார்த்துருப்போம், டென்சிட்டி ஆஃப் ரியல் ஃப்ளூயிட்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நம்மளுக்கு இங்கே டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் தான் தேவை. ஸோ டைரெக்டாக டென்சிட்டி ஆஃப் வாட்டரால் நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கிடைச்சிடும். கரெக்டுங்களா, அப்போ டைரெக்டாக அந்த இடத்துல மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கிறோம், மியூவோட வேல்யூ 1. சரிங்களா, அப்போது இதை கேல்சியில் நம்ம போட்டோம் அப்படின்னா 12.5 × 10⁻⁴ வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் குஷின்ஸில் அவங்க மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டில் கேட்காம இன்கேஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1 stroke = 10⁻⁴ m² டிவைடட் பை செகண்ட். கரெக்டுங்களா, அப்போது இந்த 10⁻⁴ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 12.5 stroke தான் வந்து ஃபைனல் ஆன்சர்.